ஹலோ சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் அப்படின்ற போயம் பார்க்க போகிறோம். அடாப்டட் ஃப்ரம் யூசுப்ஸ் ஃபேபிள்ஸ், அதாவது யூசுப்போட நீதி கதைகள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுல இருந்து ஒரு கதையை தான் நம்ம போயமா படிக்க போகிறோம். ஓகே, எ ஃபேபிள் இஸ் எ ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி தட் டீச்சர்ஸ் அஸ் அ மாரல் லெசன். ஃபேபிள் அப்படின்னா பழங்காலத்தில் சொல்லப்படுற கதை, அது வந்து நமக்கு ஒரு நீதியை சொல்லும். யூஸ்வலி த கேரக்டர்ஸ் இன் த ஃபேபிள்ஸ் ஆர் அனிமல்ஸ், பொதுவாக அதில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே மிருகங்களை பற்றினதாக தான் இருக்கும், அந்த மிருகங்களும் பேசுகிற மாதிரி இருக்கும். திஸ் போயம் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் டீச்சர்ஸ் அஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங். இந்த போயம்ல ஒரு எறும்பை பற்றியும் ஒரு கிரிக்கெட் பூச்சி அதை பற்றின கதையாக இருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், கடின உழைப்பை பற்றியும் திட்டமிடுதல் அதை பற்றின முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, கதைக்குள்ளே போகலாம். எ சில்லி யங் கிரிக்கெட் அக்கஸ்டம்டு டு சிங். அந்த இளம் கிரிக்கெட் பூச்சி என்ன பண்ணதுன்னா பாட்டு பாடிட்டே இருக்கு, அதுதான் அதோடைய அக்கஸ்டம்டு அப்படின்னா அதோடைய வழக்கமாக இருந்தது. சில்லி யங் கிரிக்கெட்னு ஏன் சொல்கிறாங்க? லெத்தார்ஜிக்காக இருக்குது, எந்த ஒரு பொறுப்புணர்ச்சியும் இல்லாமல் கேர்லெஸ்ஸாக, ஏன்னா முன்கூட்டியே எந்த ஒரு திட்டமிடுதலும் இல்லாமல் அது பாட்டு பாடிட்டே இருக்கு. ராத்திரி நேரத்தில் வர அந்த கீச்சு கீச்சு சவுண்டு கொடுக்குற அந்த பூச்சி பேர் தான் கிரிக்கெட். த்ரூ த வார்ம் சன்னி மந்த்ஸ் ஆஃப் கே சம்மர் அண்ட் ஸ்ப்ரிங். இது எந்த நேரத்துலலாம் பாடிட்டு இருக்குன்னா வார்ம் சீசனில், ரொம்ப வெயில் காலம், சம்மர்ல என்ன பண்ணலாம், தனக்கு உண்டான உணவு எல்லாம் சேமிச்சு வெளிப்படத்தில் வச்சிருந்துருக்கலாம், ஆனால் அது அப்படி செய்யலை. ஸ்ப்ரிங் சீசன் வசந்த காலம்னு சொல்றது, அந்த டைம்லயும் அதுக்கு உண்டான ஆகாரத்தை அது எடுத்து வச்சுக்கல. பிகேன் டு கம்ப்ளைன் வென் ஹி ஃபவுண்ட் தட் அட் ஹோம் ஹிஸ் கபோர்ட் வாஸ் எம்டி அண்ட் விண்டர் வாஸ் கம். இது என்ன பண்ணுது, அதோடைய உணவு கிடங்குல வந்து எதுவுமே இல்லை, எல்லாம் எம்டியா இருக்கு. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே வீட்டுல அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. இந்த சீசன் பார்த்து விண்டரும் வந்துருச்சு. விண்டர்னா குளிர்காலம், அந்த குளிர்கால பொருளையுமே நம்ம வெளியில போய் எடுத்துட்டு வர்றதுன்றது முடியாத காரியம். நாட் கிரம் டு பி ஃபவுண்ட். கிரம் அப்படின்னா பிரெட் உடைய துண்டு, சின்ன துண்டு, அந்த மாதிரி உணவு பருக்கு கூட ஒண்ணுமே இல்லை. அந்த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட், அந்த நிலம் முழுவதும் பனியால நெறிஞ்சிருக்கு. நாட் அ ஃபிளவர் குட் ஹீ சீ, ஒரு பூவை கூட காணும். நாட் அ லீஃப் ஆன் அ ட்ரீ, ஒரு இலை கூட அதுல இல்ல, மரத்துல இல்ல. சோ கிரிக்கெட் என்ன சாப்பிடணும் சொன்னா, காட்டன் ஃப்ரூட்ஸ் லீவ்ஸ் அந்த மாதிரி சாப்பிடும். கெட்டு போன உணவு, அதாவது அழுகி போயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான லீவ்ஸையும் ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிடறது அதோடைய வேலை. சோ ஒண்ணு கூட அதுல இல்ல இந்த நேரத்துல. ஓ வாட் வில் பிகம் says cricket of me, ஐயோ எனக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. At last by starvation and famine made bold, all dripping with wet and all trembling with cold. At last by starvation அப்படின்னா பசி, பட்டினியால இருக்கிறத starvation சொல்றது. Famine அப்படின்னா பஞ்சம். சோ பஞ்சம் பட்டினியில தான் நான் கிடக்க போறேன்னா, ஆல் ட்ரிப்பிங் வித் வெட், எல்லா இடத்துலயும் பனியினால நிறைஞ்சு சொட்டு சொட்டா விழுந்துட்டு இருக்கு அந்த drops. And all trembling with cold, எல்லாமே என்ன பனியினால குளிர் நடுங்கிட்டு அது கொடுக்குற சாப்பாடையும் அது இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்துச்சுனா தான் உயிர் பிழைக்க முடியும். ஹி விஷ்ட் ஒன்லி டு பாரோ, அது வந்து கடனாக கேட்க தான் விரும்பினது. ஹீ வுட் ரீபே டு மாரோ, நாளைக்கு எனக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுது. வந்து இதுக்கு சாப்பாடு கொடுக்கலன்னா ஹி மஸ்ட் டை ஆஃப் ஸ்டார்வேஷன், பட்டினியால் கடந்து சாக வேண்டியதுதான். அண்ட் சாரோ அப்படின்னா கவலையினாலையும். சேஸ் த ஆண்ட் டு த கிரிக்கெட், ஆண்ட் வந்து கிரிக்கெட் கிட்ட சொல்லுது, ஐ எம் யுவர் சர்வெண்ட் அண்ட் ஃப்ரெண்ட், நான் உனக்கு சேவகன் தான் ஃப்ரெண்டும் கூட. பட் வி ஆன்ஸ் நெவர் பாரோ, வி ஆன்ஸ் நெவர் லென். ஸோ இந்த கிரிக்கெட் பூச்சிக்கிட்ட ஆண்ட் சொல்லுது, நாங்கள் வந்து உனக்கு ஃப்ரெண்டு தான், ஆனால் நாங்கள் யாருக்கிட்டையும் கடன் கேட்கவும் மாட்டோம், கடன் கொடுக்கவும் மாட்டோம், இதுதான் எங்களுடைய பழக்கம் அப்படின்னு சொல்லுது. பட் டெல் மீ டியர் கிரிக்கெட், அன்பான கிரிக்கெட் பூச்சியே சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு, டிட் யூ லே எனி திங் பை வென் த வெதர் வாஸ் வார்ம், அது கேட்குது நக்கலா. நீ வெதர் நல்லா இருக்கும் பொழுது மட்டும் நீ என்ன சேமிச்சு வச்ச அப்படின்னு எனக்கு சொல்ல முடியுமா? டிட் யூ லே எனி திங் பை When the weather was warm, quoth the cricket, not I. The cricket சொல்லுது, இல்லை நான் அப்படி எதுவுமே சேமிச்சு வைக்கல. இந்த குவாத் அப்படிங்கிறது ஓல்ட் இன் இங்கிலீஷ், செட் அப்படின்னு அர்த்தம். மை ஹார்ட் வாஸ் ஸோ லைட் தட் ஐ சாங் டே அண்ட் நைட், இந்த கிரிக்கெட் பூச்சி சொல்லுது. என்னுடைய இதயம் வந்து ரொம்ப லகுவாக இருந்துச்சு, லேஸாக இருந்தது. தட் ஐ சாங் டே அண்ட் நைட், அதனால தான் நான் பாட்டு பாடிட்டு இருந்தேன் இரவும் பகலுமா. For all nature looked gay, இந்த இயற்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் நான் சந்தோஷத்தோடு பாடிட்டு இருந்தேன் அப்படின்னு கிரிக்கெட் பூச்சி சொல்லுது. இப்போ வந்து
ஃபார் ஆல் நேச்சர் லுக் டு கே அப்படின்னு யார் சொல்கிறான்னா இந்த ஆண்ட் சொல்லுது. ஃபார் ஆல் நேச்சர் லுக் டு கே யூ சாங் சார் யூ சே. ஸோ நீ பாட்டு பாடணும் இல்லையா, போய் இப்போ பாடு. ஃபார் ஆல் நேச்சர் லுக் டு கே, எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும் இப்பயும், போய் பாடு. கோ தென், போ சேஸ் த ஆண்ட், எறும்பு சொல்லுது. இப்போ போயே அண்ட் டான்ஸ் த விண்டர் அவே, பனிக்காலம் முடிகிற வரைக்கும் போய் இப்பயும் ஆட்ட பாட்டு பாடு அப்படின்னு நக்கலா சொல்லுது. தஸ் எண்டிங், இப்படி சொல்லிட்டு ஹி ஹாஸ்டிலி லிஃப்டட் த விக்கெட். இங்கே விக்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய கதவுக்குள்ள ஒரு சின்ன டோர், அதை தான் விக்கெட் அப்படின்னு சொல்றது, விக்கெட் டோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எறும்பு வீட்டோட அந்த கதவை என்ன சொல்றாங்க, இது வந்து சத்தியமான உண்மை, இது வந்து கட்டுக்கதை இல்ல, இது உண்மைதான், இதுதான் யதார்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. சம் கிரிக்கெட்ஸ் ஹேவ் ஃபோர் லெக்ஸ், சில பூச்சிகளுக்கு நாலு கால் இருக்கும் இந்த கிரிக்கெட் பூச்சி போல. ஆனால் எல்லா பூச்சிக்கும் ஆறு காலும் எட்டு காலும் தான் இருக்கும். இந்த நாலு கால் அப்படிங்கிறது அனிமல்ஸை சொல்லியிருக்கலாம். அண்ட் சம் ஹாவ் டூ, சில கிரிக்கெட் பூச்சிகளுக்கு ரெண்டு காலும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு கால் அப்படிங்கிறது மனுஷனை சொல்கிறாங்க. ஸோ மனிதர்களும் என்ன செய்கிறாங்கன்னா, செமிக்க வேண்டிய நேரத்தில் விட்டுட்டு அடுத்து அவங்களை எதிர்பார்க்கறது, அப்புறம் அவங்க மேலே குறை சொல்கிறது, அவங்க தரலையே சொல்லி குறை சொல்கிறது, இந்த விதத்திலும் நியாயம் இல்லை அப்படின்னு இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ.